ஒரு பையன் அவன் லைஃப்ல ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அண்ட் இந்த சிச்சுவேஷன்ல நம்ம அவன் ஷூஸ்ல நின்று இந்த கதையை வந்து இமேஜின் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு ஒரு கட்டத்தில் அவன் ஓடி 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 ஒரு இடத்துல டயர்ட் ஆகிடுறான். அப்போ அவன் காதில் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. அண்ட் அதுவும் வந்து எது பக்கம் வந்து செவி சாய்க்கிறதுன்னு தெரியாமல் போயிடும். விச் மீன்ஸ் ஒரு சைடு காதில் வந்து கேட்கும், கீப் ஆன் ட்ரைங், கீப் ஆன் ட்ரைங், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு இல்லைனாலும் நாளனைக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி, இல்லை எனக்காவது கிடைச்சே ஆகும் அப்படின்னு சொல்லும். அண்ட் இன்னொரு சைடில் வந்து என்ன கேட்கும்னா, மனசுக்கு பிடிச்சா பண்ணு இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் ஒரு கிளாஷ் நடக்கும் பாருங்கள், நம்மளுக்கே என்ன பண்ணுறது தெரியாது. ஒரு வார்த்தை கேட்டாலே கண்ணை முடிப்போம், காதை முடிப்போம். விச் மீன்ஸ் நம்ம அது எதுவுமே கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. அந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பயப்படுறோம். டு யூ நோ சம்திங், ஒரு ஊர்ல ஒரு குட்டி பாப்பா இருந்தா, அந்த பாப்பாவுக்கு மில்கே பிடிக்காது, அவங்க அம்மாவும் அவனுக்கு மில்கே பிடிக்காதுன்னு விட்டுட்டாங்க. ஸோ அவன் வளர வளர ஒரு கட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல மில்க் ஷேக்னு ஒன்று ட்ரை பண்ணுறான், அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. அவனுக்கு அதோட பேர் தெரியல. வீட்டுக்கு போயிட்டு, அம்மா எனக்கு அந்த ஜூஸ் வேணும், அம்மா எனக்கு அந்த ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மா கேட்குறான், எந்த ஜூஸ் எந்த ஜூஸ்னு அவங்களும் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்து தராங்க. அவன் சாப்பிட்றான், பிடிக்கலன்னு சொல்கிறான். அண்ட் லேட்டர் என்ன ஆகுது, அது அவங்க அம்மாவும் அவன் அந்த பையனும் வந்து ஒரு இடத்துக்கு போகிறப்போ அந்த ஜூஸை பார்த்துட்டு அவன் வந்து கத்துறான், அம்மா அம்மா நான் கேட்டேனே அதான் அது வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அம்மாவும் கிட்டே கூட்டிகிட்டு போய் பார்த்தா, ஏய் நீ இதை சாப்பிட மாட்டேடா, உனக்கு தான் மில்கே பிடிக்காதே, இது அதில் தான் செய்கிறாங்க அப்படி இப்படி சொல்கிறாங்க. இல்லை அம்மா நான் பார்த்தது இது தான், நான் சாப்பிட்டது இது தான் எனக்கு வேணும் அப்படின்லாம் சொல்லி அவன் கேட்குறான். அவங்க அம்மாவும் வாங்கி தந்துடுறாங்க. அண்ட் அதை சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்ல, நான் சொன்னேன்ல அந்த ஜூஸ் இது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி அப்படின்லாம் சொன்னானா. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா புரிஞ்சுதான், நம்ம பையனுக்கு மில்கே பிடிக்காதுன்னு இல்லை, நம்ம தான் வெரைட்டியாக வந்து செஞ்சு கொடுக்காமல் போயிட்டோம் போல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தாங்க மில்க் ஷேக்கன். டு யூ நோ சம்திங், நம்ம லைஃப்லேயும் வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் கலர்ஸ், ஆனால் நம்ம ஒரே கலரை ஒரு கண்ணாடி மாட்டிக்கிட்டு அண்ட் இந்த வேர்ல்டே அந்த கலர் தான், எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல அப்படின்ட்டு வெறுத்துடுறோம். விச் மீன்ஸ் நம்ம அதை ஒரு கலரை வச்சு இந்த உலகத்தை ஜட்ஜ் பண்ணி. ஸோ எஸ், நம்மளும் அந்த மில்க் மாதிரியே நம்ம லைஃபை ஒரே பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து அதை வெறுத்துடுறோம். அதுக்கப்புறம் ஏதாவது திஸ் இஸ் லைஃப், எனக்கு போரிங், எனக்கு லைஃபே பிடிக்காது, அண்ட் அந்த லைஃபை வாழ்கிறதுக்கு அட்வைஸ் கொடுக்க வரீங்களா, எனக்கு அந்த அட்வைஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வெறுத்துடுறோம். ஸோ எஸ் அட்வைஸும் அதே மாதிரி தான், நம்ம லைஃபை வாழ்கிறதுக்கு ரெண்டு விதமான கைட் நம்மளுக்கு கிடைக்கும். இது உண்மை தான். ஏன் சொல்கிறேன்னா, நார்மலாகவே நம்ம மைண்டில் ஜெயிச்சா தான் இந்த உலக ஜெயிக்கிறது தான் இந்த உலகத்தில் முக்கியம், அண்ட் ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். அண்ட் இதில் முக்கியமான கண்டிஷன் என்ன, இதெல்லாம் பண்ணோன்னா இதெல்லாம் நடக்கணுன்னா நம்ம கஷ்டப்படணும் இப்படின்னு ஒரு இல்யூஷனலாக ஒரு ஃபென்சிங்கை ரெடி பண்ணி நம்ம மைண்டில் வந்து பதிய வச்சுட்டாங்க. ஸோ நான் சொன்ன இந்த விஷயத்தில் மில்க் ஷேக் மாதிரி ஒரு சீக்ரெட் இருக்குது. என்னென்னா, நம்ம லைஃப்பை வாழ ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரெண்டே வழி தான், ஒன்று நம்ம மைண்டை ஃபாலோ பண்ணுறது, இல்லைன்னா நம்மளோட ஹார்ட்டை ஃபாலோ பண்ணுறது. பட் இது அவ்வளோ ஈஸி இல்லை, ஏன்னா நார்மலாகவே நம்மளுக்கு இது ரெண்டும் ஒர்க் ஆகும். பட் என்னன்னா, எது சொல்றது எந்த டைம்ல கேட்கறது அப்படின்ட்டு, ஏன்னா ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் தான் பிளே பண்ணுது. பட் என்னன்னா, எந்த டைமுக்கு எதோட பேச்சை கேட்கறது நமக்கு தெரியாம போயிடும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொன்னல, ஒரு பையனுக்கு ஜாப் இல்லை, அவன் ட்ரை பண்ணி களைச்சு போயிடுறான். ஸோ எஸ் லாஸ்டா அவனுக்கு என்ன வந்து காப்பாத்தோம் அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம வந்து காமா இருந்து இந்த ரெண்டு மைண்டும் சண்டை போட்டுக்கோம்ல, லைக் அந்த சண்டை போடுறப்போ நம்ம வந்து ஒரு டிபேட் மாதிரி, ஓகே நீங்க பண்ணுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு. ஸோ எஸ், இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறது அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எப்படின்னா, கீப் ஆன் ட்ரைங், கீப் ஆன் ட்ரைங் எந்தெந்த விஷயத்துக்கு சொல்லுவாங்கன்னா, லைக் நம்ம வந்து அந்த விஷயத்தை நம்ம பண்ணுறதால நம்ம ஹாப்பியாக இருக்கோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி ஹாப்பியாக இருந்தோன்னா நம்ம அந்த விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம், தப்பே இல்லை. அப்போ நம்ம ஜெயித்தாலும் நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருக்காது, தோத்தாலும் ஒன்றும் இருக்காது. ஸோ ட்ரை பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி அந்த டைமில் நம்மளுக்கு அது பிடிக்கவே இல்லை, அந்த நான் செய்கிற விஷயம் எனக்கு பிடிக்கலன்றப்ப தான் நம்ம வந்து ஹோல் ஹார்ட்டடாக, இது எனக்கு வேண்டே வேண்டாம், நான் இதை செய்கிறதால எனக்கு சந்தோஷம் இல்லை, நான் வந்து குவிட் பண்ணுறேன் அப்படின்னு குவிட் பண்ணணும்.
ஸோ இது ரெண்டுமே நடக்காத டைமில் ஒரு டைம் ஒரு நடுவில் ஒரு டைம் போயிட்டுருக்கோம். என்னென்னா சேஞ்சே பண்ண முடியாது அந்த சுச்சுவேஷனை அப்படின்றப்ப தான் நம்ம வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கணும். எஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் நான் இனிமேல் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இன்னும் ஏதாவது ஸ்டப்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம், ஒரு இன்ஸ்டாவில் மெசேஜ். அண்ட் இந்த பீரேர்ன்ற ஷோவில் இன்னும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன சின்ன லைஃப்பில் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சில கசப்புகள், ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும், டைட் கார்னர்ஸ் இருக்கும், அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் தான் இனிமேல் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன், பாய்.